Hi guys, so in this video, we will talk about helium neon laser. Okay, so helium neon laser. So it is a type of gas laser. That is, this is two inert gas. Okay, we use the inert gas. This inert gas is combined, react with gas. Inert gas is solved. So that is why we use the tube. Okay, video. மூணா பிரிச்சிருக்கேன். ஒன்று பிரின்சிபல் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், என்னென்ன இருக்கு, அடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன், அடுத்து கடைசியாக ஒர்க்கிங். ஓகேவா? ஃபஸ்ட்டு பிரின்சிபல். ஓகே, பிரின்சிபல் வந்து என்ன, இன்னர் கேஸ் யூஸ் பண்ணுறாங்க, இந்த ரேஷியோ ஆஃப் 10:1. ஓகேவா? நிறைய புக்கு நான் ரெஃபர் பண்ணிட்டேன், 10:1 தான் ரேஷியோ சொல்லியிருக்காங்க. 10 வில் பி ஹீலியம் அண்ட் 1 வில் பி நியான். என்ன தான் ஹீலியம் 90% இருந்தாலும் ஆக்டிவ் மீடியம், அதாவது லேசர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய திறன் லேசர் நியானுக்கு தான் இருக்குது. ஓகேங்களா? எப்படின்னு பாருங்களா, அது வர்க்கிங்களா சொல்லிடுறேன் நான். ஓகே, அதுக்கு முன்னாடி இது யார் கண்டுபிடிச்சா, 1961 பெல் லேபில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதோட பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கண்டினியூஸ் வேவ் ஆஃப் லேசர். ஓகேவா? பட் ரூபியில் முந்தி என்ன படிச்சிருக்கோம், ரூபி லேசர். ஸோ அந்த வீடியோ லிங்க் இருக்குது, அதை செக் பண்ணிக்கோங்க. ரூபி லேசர்ன்றது ஒரு சாலிட் டைப் லேசர், லேசரில் ஸோ அதை சுற்றி ஜெனான் ஃப்ளாஷ் டியூப் இருக்கும். ஸோ ஃப்ளாஷ் ஒரு ஒரு வாட்டி ஃப்ளாஷ் ப்ரொடியூஸ் ஆகும்போது லேசர் வில் பி ப்ரொடியூஸ்ட். ஓகேவா? ஸோ ஃப்ளாஷ் ஒரு ஒரு செகண்ட், இப்போ இப்படி இப்படி ஒரு பல்ஸ் ஆஃப் ஃப்ளாஷ் ப்ரொடியூஸ் ஆகிறதில்ல, பல்ஸ் ஆஃப் லேசர் லேசர் தான் பார்ஷியலி ரிஃப்ளெக்டட் மிரர்லேருந்து வெளியே வரும். ஓகேவா? பட் நிறைய இடத்துல வந்து கண்டினியூஸாக லேசர் எமிட் பண்ணுற மாதிரி நிறைய அப்ளிகேஷன் இருந்ததால் கண்டினியூஸ் வேவாக லேசர் ப்ரொடியூஸ் ஆகணும் அப்படின்னு சயின்டிஸ்ட் நிறைய முயற்சி பண்ணி இந்த ஹீலியம் நியான் லேசர் ஃபஸ்ட் டைமாக கொண்டு வந்தாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் இதோட மெயின் பிரின்சிபல் அண்ட் இதோட மெயின். ஓகே, ஸோ இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் போவோம். கன்ஸ்ட்ரக்ஷனில் மொத்தம் மூணாக பிரியும். ஓகேவா? ஒன்று வந்து, ஒன்று பம்பிங் சோர்ஸ், அடுத்து கெயின் மீடியம், ஃபைனலாக இது ரெசனேட்டர்ஸ், ரெசனேட்டிங் கேவிட்டி. ஓகேவா? ஸோ பம்பிங் சோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் டிசி. ஏன் ரூபி லேசரில் பம்பிங் சோர்ஸ் ஃப்ளாஷ் டியூப் இருந்தது, இதில் டிசி வந்து கேட்டிங்கன்னா, கண்டினியூஸ் வேவ் ப்ரொடியூஸ் பண்ணுறது ஃப்ளாஷ் டியூவால் முடியலை. ஸோ டிசி இல்லை எலக்ட்ரிக் கரண்ட் போகும், கரெக்டாக? ஸோ எலக்ட்ரிக் கரண்ட் அந்த டிஸ்சார்ஜ் டியூபோட ரெண்டு எண்ட்லையும் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் கண்டினியூஸாக நமக்கு லேசர் கிடைக்கும். ஓகேவா? இந்த கெய்னிங் மீடியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீலியம் நியான் மிக்சர் தான் கெய்னிங் மீடியம். ஓகே, ஸோ அது இட் இஸ் பிளேஸ்ட் இன்சைட் தி டிஸ்சார்ஜ் டியூப். ஓகேவா? டியூப் இப்படி இருக்கும். ஓகே, ஸோ இந்த சைடு ரெண்டு ரிஃப்ளெக்டிங், ஒன்று வந்து பார்ஷலி, இன்னொன்று கம்ப்ளீட்லி டிசி சோர்ஸ் பவர் சப்ளை. ஸோ இங்கே ஹீலியம் நியான் மிக்சர் இருக்கும், கரெக்டாக? பட் உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன கேபிலரி டியூப் இருக்கும். ஸோ அது என்னன்றது டீட்டெயில்னால் இன்ஜினியரிங்கில் படிப்பீங்க. ஸோ அதோட டீட்டெயில் அனாலிசிஸ் இப்போதைக்கு தேவைப்படாது உங்களுக்கு, சரிங்களா? ஸோ அடுத்து கெயின் மீடியம் சொல்லியாச்சு, இப்போ டிஸ்சார்ஜ் பற்றியும் சொல்லிட்டேன், இப்போ ரெசனேட்டிங் கேவிட்டி. ஸோ ரெசனேட்டிங் கேவிட்டின்றது ஒன்று பார்ஷலி சில்வர்டு ரிஃப்ளெக்டர், இன்னொன்று வந்து கம்ப்ளீட்லி சில்வர்டு ரிஃப்ளெக்டர்ஸ். ஓகேவா? ஸோ இந்த ரிஃப்ளெக்டர்ஸ் அதோட பர்பஸும் நிறையா இருக்குது. ஓகே, டீட்டெயிலாக வந்து இன்ஜினியரிங்கில் படிப்பீங்க. ஓகே, ஸோ இந்த ரேஷியோவே எனக்கு தெரிஞ்சு நம்ம புக்கில் 1:4 கொடுத்துருப்பாங்க, பட் அதோடைய ரேஷியோ வந்து 10:1 நான் நிறைய புக்கில் ரெஃபர் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ ரெசனிங் இது வந்து மிரர்ஸ் டைவர்ட் ஆகணும். இதுதான் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இதுதான் உள்ளே இருக்குது, முடிஞ்சால் கடைசியாக ஒர்க்கிங்.
working pathina high volt in the dc vandu like around some kilowatt few kilowatts range la irukum okay va so and the kilowatt inge or electron irukku edu helium atom iruka so inge irundhu or electron vandu in the helium atom strike pannittu excited state ku kondu podu he star nu vechukom in the excited state ku kondu podu idoda value vandu 20.61 electron volt nu koduthirukom okay va so this inge enna nadandhathu helium and then the free electron oda collision okay va inda electron eppadi vanchu in the power source high volt power source mooliyama inda tube kulla 2 and 4 poite irukum inga anode irukna anode idu cathode so 2 and 4 poite irukum so and the time la free electron idu aavum move aavum so and the electron da idu so inda electron will strike the mixture of helium that is present inside the tube adu pattu excited state kondu poiyirukku okay va so ipa inda stage la atom vandirchi ana idala laser produce panna mudiyadhu but idoda energy adiyila irukka inda neon atom ku kudukka mudiyum okay va so it will undergo a collision okay la or energy panda parimaatra mari எனர்ஜி பரிமாற்றம் நடக்கும் ஓகேவா ஸோ இந்த ஹீலியமில் இருந்த எனர்ஜி எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் இருக்க ஹீலியமோட எனர்ஜி லோயர் ஸ்டேட் அதாவது கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்க இந்த நியானுக்கு கொடுத்துரும் ஓகேவா ஸோ அப்போ என்ன இந்த நியான் என்னாகும் வில் கெட் எக்ஸைட்டட் அண்ட் ரீச்சஸ் 20.66 எலக்ட்ரான் வோல்ட் சரியா ஸோ இது நடக்கும் என்னாவது கிரவுண்ட் ஸ்டேட் இது ஃப்ரீ எலக்ட்ரான் மூலிமா எக்ஸைட் ஆகுது இதோட எனர்ஜி கிரவுண்ட் ஸ்டேட்டில் நியானுக்கு போய் ஸோ இது எக்ஸைட் ஆகுது ஓகேவா ஸோ இந்த ஸ்டேட்டுக்கு வந்துடும் அடுத்து இங்கே இருக்கிற அந்த எக்ஸைட்டட் நியான் ஹெச்இ ஸ்டார் போட்டுக்கிறேன் ஸ்டார்ன்றது எக்ஸைட்டட் மாதிரி வில் கம் டு திஸ் ஸ்டேட் மெட்டாஸ்டேபிள் ஸ்டேட் ஓகேவா ஸோ இந்த ஸ்டேட்டுக்கு வரும் ஸோ அந்த டைமில் லேசர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும் ஓகேவா ஸோ இந்த லேசரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 6328 ஆங்ஸ்ட்ரோம் ஓகே ஸோ இந்த இடத்துல இது மட்டும் ப்ரொடியூஸ் ஆகாது நீங்கள் ஹையர் லெவலில் போனீங்கன்னா டீட்டெயிலாக படிப்பீங்க நாட் ஓன்லி தி ரெட் லைட் ஓகேவா இந்த ரெட் லைட் மட்டும் ப்ரொடியூஸ் ஆகாது இதை விட இன்ஃப்ராரெட் லைட்ஸ் நிறைய ப்ரொடியூஸ் ஆகும் லைக் வந்து 3.39 நியூ மைக்ரோமீட்டர் அதாவது சம் வாட் லைக் லேக்ஸ் 3,39,000 சம்திங் வரும் ஸோ இந்த லைட்ஸ்லாம் கூட ப்ரொடியூஸ் ஆகும் இந்த ஃபோட்டான்ஸ் கூட ப்ரொடியூஸ் ஆகும் பட் அதெல்லாம் டேம்ப் பண்ணுறது தான் இந்த மிரர்ஸோட வேலை ஓகேங்களா அது இன்ஜினியரிங்கில் போகும்போது நீங்கள் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக படிப்பேன் இப்போதைக்கு இது போதும் ஓகே ஸோ எக்ஸைட்டட் ஸ்டேட் அங்கேருந்து இந்த கிரவுண்ட் இது மெட்டாஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு வருது ஓகே ஸோ அந்த இடத்துல வந்து ஃபோட்டான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது அதுக்கப்புறமா இங்கேருந்து ஒரு லோயர் எனர்ஜி ஸ்டேட்டுக்கு போகுது அங்கே வந்து இன்கொஹரண்ட் விசிபிள் லைட் ப்ரொடியூஸ் ஆகும் ஓகேவா இதுவும் விசிபிள் லைட் தான் விசிபிள் லைட் இல்லைன்னு கிடையாது பட் இந்த இடத்துல வரது வந்து இன்கொஹரண்ட் விசிபிள் லைட் இங்கே வந்து கோஹிரண்ட் லேசரோட முக்கியமான ப்ராப்பர்ட்டி கோஹிரண்ட் ஓகேவா ஸோ இங்கே இன்கொஹரண்ட் லைட் ப்ரொடியூஸ் ஆகும் அதுக்கப்புறம் என்னாகும் இங்கேருந்து கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வரும் இது வந்து ரேடியேஷன் லெஸ்ன்னு சொல்லுவாங்க ஏன் ரேடியேஷன் லெஸ்னால் இது இங்கேருந்து இங்கே வர எலக்ட்ரான் இந்த கேப்லரி டியூப்பில் கொலாய்ட் ஆகிருக்கும் ஸோ வால் கொலிஷன் சொல்லுவாங்க அது பேர் ஓகேவா ஸோ வால் கொலிஷன் நடக்கிறதால அங்கே ரேடியேஷன் லெஸ்ஸாக தான் எலக்ட்ரான் கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு நியான் ஆட்டம் கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வரும் ஓகே ஸோ ஓவராலாக நான் ஒரு இது கொடுத்துட்றேன் ஒர்க்கிங் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் டிஸ்சார்ஜ் டியூப்லேருந்து வர எலக்ட்ரான் வில் ஸ்ட்ரைக் தி ஹீலியம் ஆட்டம் இந்த கிரவுண்ட் ஸ்டேட் ஸோ கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து இட் வில் எக்ஸைட்டட் டு தி எக்ஸைட்டட் ஸ்டேட் இஎஸ்ன்னு போடுறேன் ஓகேவா ஸோ இந்த எக்ஸைட்டட் ஸ்டேட் என்ன வேல்யூ பார்த்தீங்கன்னா 20.61 எலக்ட்ரான் வோல்ட்ஸ் ஸோ இங்கேருந்து இதோட எனர்ஜி வந்து கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்க நியானுக்கு கொடுத்துரும் ஆஸ் அ ஃப்ரெண்டாக ஸோ இட் ஆக்ஸ் ஆஸ் அ ஃப்ரெண்டு மாதிரி
புரிஞ்சிக்கிறதுக்காக சொல்கிறேன், இதெல்லாம் எழுதிடாதீங்க. ஸோ இதோட எனர்ஜி வந்து நியான் ஆட்டம், கஷ்டப்படுற நியான் ஆட்டம் கொடுத்துரும். ஸோ இந்த நியான் ஆட்டம் அந்த எனர்ஜி வாங்கிட்டு எக்ஸைட்டர் ஸ்டேட்டுக்கு போகும். அந்த ரேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா 20.66 எலக்ட்ரான் வோல்ட். நம்ம புக்கில் டைரெக்டாக இப்படி கொடுத்துருப்பாங்க, இந்த ஸ்டேட் இருக்கும் டைரெக்டாக இப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பட் கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்கிறத அன்எக்சைட்டடு நியான எக்ஸைட் பண்ணியிருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ புரிஞ்சிக்கிறதுக்காக ஆஃப்டர் கொலிஷன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் கீழே இருக்க அன்எக்சைட்டட் நியான் தான் மேலே கொண்டு போயிருக்கு ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ இந்த நியான் எக்ஸைட்டடில் இருக்க நியான் வில் கம் டு எ மெட்டாஸ்டேபிள் ஸ்டேட். அந்த இடத்துல நமக்கு லேசர் எமிட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த லேசர் வில் பி அ கோஹிரண்ட் ஒன். ஓகே, ஸோ கோஹிரண்ட்டாக இருந்தால் தான் நம்ம ஒரு லேசர்னு சொல்லுவோம். இட் இஸ் ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் லேசர். அடுத்து என்னாவது, இந்த மெட்டாஸ்டேபிள் ஸ்டேட்லேருந்து இன்னொரு லோயர் எனர்ஜி ஸ்டேட்டுக்கு வருது. ஓகேவா? அங்கே வந்து இன்கோஹிரண்ட்டாக இருக்குது. ஓகே, அதுக்கடுத்து என்னாவது, இந்த லோ எனர்ஜி இங்கேருந்து கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வருது. அண்ட் இட் இஸ் எ ரேடியேஷன் லெஸ் பிகாஸ் வால் கொலிஷன், அதாவது அந்த டிஸ்சார்ஜ் டியூப்பில் இருக்க கேப்பிலரி டியூப் இருக்குல்ல, டிஸ்சார்ஜ் டியூப்புள்ள ஒரு கேப்பிலரி டியூப் இருக்குது, அதுக்குள்ளே வால் கொலிஷன் நடக்கும், அதனால் ரேடியேஷன் லெஸ்ஸாக ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ எதனா டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ எதனா டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஐ கேன் கிளாரிஃபை டவுட்ஸ். எனக்கு தெரிஞ்சு நம்ம டீட்டெயிலாக போனால் இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஆகும் இது ஆக்சுவலாக, அதனால தான் நான் எவ்வளோ சிம்பிளாக முடிக்க முடியுமோ அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு முடிச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். பை.